ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க. இந்த என்ன பூங்க? இது வந்து இருவாச்சி மல்லி. இருவாச்சி மல்லி செடி எப்படி நடவு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது ஆடி மாதத்துக்காக மண்ணை வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கு. அந்த மண் அப்படியே நல்லா கொஞ்சம் உரம்லாம் போட்டு வச்சுருக்கு. இருந்தாலும் ஒரு 10 நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால் மண்ணை வந்து நல்லா கிளறிக்கிறாங்க. நல்லா சாஃப்டாக ஆகிற மாதிரி கிளறிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த செடி கொண்டு வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, விதை மரம் எல்லாம் வாங்குவேன்னு. அவங்க தான் எனக்கு நட்டு கொடுக்குறாங்க. பாருங்கள் அதை எப்படி நடவு செய்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது 18x18 இந்த பேக் வந்து, இந்த பேக்லேயே 3 செடி நடணுங்களாம். அப்போந்தான் வந்து இந்த இது வந்து, இது வந்து கொடியாக வராது. நம்ம கட் பண்ணி வச்சு செடியாக குத்துச்செடி மாதிரி வளர்த்துக்கலாம். 3 வச்சா தான் நல்லா அடர்த்தியாக பூ பூக்குங்களாம். அங்கே பாருங்கள், மண்புழு போகிறத பாருங்களேன், அதில் எப்படி போகுது பாருங்கள். பாருங்கள் மண்புழு அவங்க எப்படி கையில் எடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த மாதிரி புழு நல்லா மண்புழு மண்ணில் இருந்தால் தான் அது மண் நல்லா சத்தானதாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 2வது செடியும் வச்சாச்சு பாருங்கள். அந்த கவரை எடுத்துட்டு அப்படியே நட வேண்டிதான். இப்போ அடுத்து 3வது செடி நட போகிறாங்க. 3மே இருவாச்சி மல்லி தான். இப்போ 3வது செடியும் ஒரே பேக்கில் நட்டாச்சு. ஏன் 3 செடியுமே நம்ம ஒரு பேக்கில் வைக்கிறோம்னு சொன்னால் அப்போந்தான் நல்லா செடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரும். நமக்கு தேவையான அளவுக்கு பூவும் நல்லா வரும், நல்லா அடர்த்தியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ வந்து 15x15 பேக்கில் வந்து சங்குப்பூ வைக்க போகிறோம். ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சங்குப்பூ ஒத்தையாக இருக்கும். இது வந்து நல்லா அடுக்கு சங்குப்பூ. இது நல்லா வந்து மருத்துவ குணம் வாய்ந்த பூ. இப்போ இதை பாருங்கள், இதை எப்படி நடவுறாங்கன்னு பாருங்கள். இந்த பூவை எடுத்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம டீ மாதிரி குடிக்கலாங்களாம். அந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது. நான் அந்த பூ வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அடுக்கடுக்காக இருக்குமா, டார்க்காக பூக்குமா, ரொம்ப அழகாக இருக்கும். நான் பூ வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ கத்திரிக்காய் செடி எப்படி நடவு செய்கிறதுன்னு பாருங்கள். அதுவும் நல்லா மண்ணை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கிளறிக்கணும். செடி நாற்று பாருங்கள், இவ்வளோ பெரிய, இதை விட சின்ன நாற்றாகவும் நடலாம். இது வந்து நல்ல பச்சை கலர் காய், நல்ல உருண்டையாக இருக்கும், குண்டு குண்டுன்னு நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இந்த காயில். இந்த கத்திரிக்காய் செடி வந்து 50 நாள் நாற்று. இதில் வந்து இன்னொரு 30 நாள், அதாவது 1 மாதத்தில் உங்களுக்கு காய் நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் வீடியோ காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்படி வச்சதம்போது செடி வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கமா இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா தெளிஞ்சிரும். எந்த ஒரு நாற்று எடுத்து வச்சாலுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாடி தான் வரும், ஆனால் நல்லா வந்துடும் செடி. செடி நட்டதுலேருந்து 3 நாளில் நல்லா செடி தெளிர்ச்சியாக வந்துடும். அடடா செடி வாடுதே அப்படின்னு கவலைப்படாதீங்க. தண்ணி நீங்கள் ஊற்ற, ஏன்னா வேறு இடத்துல இருந்து கொண்டு வந்து வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து அந்த செடி வந்து இன்னொரு இடத்துல புதுசாக வரும்போது அதில் வேர் விட்டு துளுக்கிறதுக்கு 1-3 நாள் ஆகும் இல்லைங்களா. இப்போ செடி நட்டதுக்கப்புறம் தண்ணி இந்த மாதிரி பூவாளி இருந்ததுன்னா இந்த பூவாளியில் ஊற்றுங்க. பாருங்கள் பூவாளியில் ஊற்றும்போது செடிக்கும் எந்த சேதாரம் ஆகாமல் நல்லாயிருக்கும். சாயாது இல்லைங்களா, பக்கெட்டில் எடுத்து அப்படியே மொண்டு ஊற்றுனீங்கன்னா செடி சாஞ்சு போயிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபஸ்ட்டு நாள் விடும்போது செடி நட்ட உடனே நல்லா அதுக்கு குழு குழுன்னு இருக்க மாதிரி நல்லா நிறைய தண்ணி விடுங்க. இப்போ கத்திரி செடி தண்ணி விடுறோம் பாருங்கள். கத்திரி செடிக்கு வந்து 1 நாள் விட்டு 1 நாள் தண்ணி விடணும். அந்த தண்ணி வந்து வெளியில் போயிடணும், அந்த பேக்கிலேயே தேங்கி நிற்கக்கூடாது. தேங்கி நின்றுச்சுன்னா செடி வந்து வேரல்கள் வந்து செடி செத்து போயிடும். அதனால் வந்து தண்ணி வந்து வெளியில் போயிடணும். அதுக்காக விடும்போதெல்லாம் அப்படியே ஃபுல்லும், அதாவது தண்ணி தேங்கி நிற்காத அளவுக்கு ஊற்றுங்க. ஊற்றுனிங்கன்னா செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக, அது வந்து பார்த்திங்கன்னா 6 அடி கூட அந்த கத்திரிக்காய் செடி வளரும். காயும் அதே மாதிரி நிறைய போடும். இந்த செடியில் அடுத்து வந்து நான் பூ விட்டு காய் பறிக்கும்போது காட்டுறேன். இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதை பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு சின்ன பேக் இருந்தால் கூட அதில் ஒரு கத்திரிக்காய், தக்காளி செடி இந்த மாதிரிலாம் வச்சு நல்லா ஹெல்த்தியாக ஆர்கானிக்காக சாப்பிட பழகிக்கோங்க. தேங்க்யூ.